ஒரு சைக்கிள் ஓட்டின் இருந்த ஒரு நபரை பார்த்து வ வண்டியில் வாகனத்தில் வேகமாக போகிறவர் வந்து வாகனத்தில் போகும்போது சிரிச்சுண்டே போனாராம் பார்த்தியா நீ வந்து வேகமாக நான் போயிடுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுடே போகிறான் வாகனத்தில் வேகமாக போகிறவரை பார்த்து காரில் போகிறவர் வந்து சிரிச்சுண்டே போனாராம் காரில் போகிறவரை பார்த்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் லக்ஸரி காரில் வாங்கினோம் இன்னும் வேகமாக போகும்போது அவங்க சிரிச்சுடே போனாங்களாம்மா எல்லாம் சிரிச்சுடே போயிட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல அது ஒரு அது ஒரு ரொம்ப விசேஷகரமான ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க என்னென்னா எங்கேருந்து இந்த உலகத்தில் வந்து நிறையா பேருக்கு நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது அந்த மருத்துவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்படி இந்த காரில் வேகமாக போனவர் அங்கே போய் நின்றுட்டுருக்கார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறார் என்னென்னா மருத்துவர் இன்னும் வரல வந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பியும் இந்த ரெண்டாவது காரில் வந்தவர் அங்கே நிற்கிறார் திருப்பியும் இந்த பைக்கில் வந்தவரும் அங்கே நிற்கிறார் நின்றுட்டு எங்கே இன்னும் மருத்துவர் வரலையா இல்லை வரல எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு உடல் உபாதைகள் இருக்குது எப்போ தீர்க்க முடியும் தீர்க்க முடியும்னு கேட்டுட்ருக்காங்க கரெக்டாக அந்த மருத்துவர் வந்து இறங்கினர் இந்த சைக்கிளில் வந்தவங்களை பார்த்து ஒரே சிரித்தாங்க பற்றியா எவ்வளோ நான் உங்களுக்கு முன்னாடி வந்துவிட்டோம் அப்படின்னாங்க அந்த உள்ளே போனார் உள்ளே உட்காந்தர் அந்த மருத்துவர் சொன்னார் சரி அடுத்தது யார் இருக்காங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு கடைசியில் இந்த வண்டியில் வந்தவங்க அடுத்தது காரில் வந்தவங்க அடுத்தது கடைசியில் வந்தவங்களை பார்த்தார் அவர் சொன்னாரான் இன்றைக்கி நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன்னா இப்படி வந்தங்காட்டி தான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஒவ்வொரு மனிதனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைகளோ அவனுக்கு உண்டான விஷயங்களை பார்த்து நீங்கள் நினைங்க உங்களுக்கு என்ன சௌரியம் இருக்கோ அதை பார்த்துருங்க யாரையும் பார்த்து யாரும் சிரிக்க வேண்டாம் கடைசியில் இவ்வளோ விஷயத்தை கொண்டு நீங்கள் உடம்புக்காக எங்கிட்ட தான் வந்தாகணும் உடல் உபாதைகள் தான் அது கொடுத்துருக்கு உங்களுக்கு சௌகரியங்கள் புறம் உடல் உபாதைகள் தான் கொடுத்துருக்குன்னு சொன்னாரான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம வசதி நம்மளோட இருக்கணும் மற்றவாட்டை இருக்கக்கூடாது அதே சமயத்தில் எதற்காக அவங்க அதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத யோசிச்சு பார்க்க இன்றைக்கி உலகமே பார்த்து வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மருத்துவரே இப்படி வந்துட்டு இருக்காரு அப்போ அதை நம்ம பார்த்து கிண்டல் பண்ண முடியாது அவன் நினச்சா ஒரு செகண்டில் இது வாங்க முடியும் அப்படின்னு நினச்சாரான் இந்த ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் யாரையும் பார்த்து ஏளனமாக சிரிக்கப்பட யார்கிட்ட என்ன விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக புரிய வரும்